சினி சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். காதலிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுல ஒத்துக்காம நிறைய அடிகள் உதைகள் நிறைய அவமானங்கள்லாம் பட்டு கடைசியில எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒன்னு சேர்ந்த காதல் ஜோடிகளை அந்த காதல் கதைகளை நம்ம சினிமாவில சீரியல்கள்ல பாத்திருக்கோம். ஆனா இந்த மாதிரியான கதைகள் நிஜத்திலையும் நடக்கிறது உண்டு, அதுவும் நிறைய பிரபலங்களுக்கும் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பிரபல ஜோடி இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அடி உதைகளை வாங்கி ஒன்னு சேர்ந்து இப்ப ரொம்பவே ஹாப்பியா வாழ்ந்து வந்துட்டு இருக்கிற நடிகர் ராம்கி மற்றும் நடிகை நிரோஷா இவங்களுடைய காதல் கதையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமாவில பொறுத்த வரைக்கும் ராம்கி மற்றும் நிரோஷா இவங்களுடைய ஜோடி ரொம்பவே ஃபேவரட் ஆன பயங்கர கெமிஸ்ட்ரி இருக்கிற ஒரு கியூட்டான கப்பல்னு கூட சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் பேர் பண்ணி கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. பொதுவா ஒன்னு ரெண்டு பிலிம் ஒன்னா பேர் பண்ணி நடிச்சாலே இவங்களுக்குள்ள ஏதாவது இருக்குமோ அப்படின்னு கிசு கிசு வரும். ஆனா இதுல 10 படங்கள் ஒன்னா நடிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த கிசு கிசுக்கள் வராம இருக்குமா? அந்த காலகட்டத்துல இவங்களுடைய ஜோடியை பார்த்தா ஒவ்வொருத்தருமே ரசிகர்கள் இருந்து பிரபலங்கள் வரைக்கும் எல்லாருமே இவங்களுக்குள்ள ஏதோ இருக்கு, கண்டிப்பா இவங்களுக்கு லவ் இருக்கு அப்படின்னு பேசப்பட்டது. பொதுவா காதல் அப்படின்றது சாதாரணமா ஆரம்பிக்கிறத விட இந்த மோதல்ல இருந்து காதல் உருவாகுச்சுன்னா அது வேற ஒரு ஃபீலிங்னே சொல்லலாம். அதுக்கேத்த மாதிரி தான் இவங்களுடைய லவ் ஸ்டோரியும் மோதல்ல இருந்து தான் அதுக்கப்புறம் காதலா மாறி இருக்கு. ராம்கி மற்றும் நிரோஷா இவங்க ரெண்டு பேரும் செந்தூர பூவே இந்த திரைப்படத்துல தான் முதல் முறையா பேர் பண்ணி நடிச்சாங்க. இந்த திரைப்படத்தினுடைய பாடல்களை கண்டிப்பா இப்ப வரைக்கும் யாராலையுமே மறக்க முடியாது. அதுவும் செந்தூர பூவே அந்த ஒரு பாட்டு இப்பவும் எல்லாருக்குமே ஃபேவரட்டா தான் இருக்கும். இந்த படத்துல எப்படி அவங்க லவ் பண்ணி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஒன்னு சேர்றாங்களோ அதே மாதிரிதான் அவங்களுடைய ரியல் லைஃப்லயும் நடந்திருக்கு. இந்த திரைப்படம் நடிக்கும் போது ரெண்டு பேருக்குமே ஆகவே ஆகாதான், எப்போ பாரு எலியும் பூனை மாதிரி சண்டை போட்டுட்டே இருப்பாங்களாம். இவங்களுடைய சண்டையை பிரிச்சு வைக்கிறதே இந்த படத்தினுடைய செட்ல இருக்கிறவங்க இயக்குனருக்கு ஒரு பெரும் வேலையா இருந்துதான். எப்பவுமே சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா, அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்குவாங்களாம். ஒரு நாள் நிரோஷாவோட ஒரு சீன் வந்து எடுத்துட்டு இருக்கும் போது அவங்க ட்ரெயின் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இவங்க என்னதான் சண்டை போட்டுட்டு இருந்தாலும் ராம்கி அவர்கள் அதை பார்த்துட்டு உடனே ஒரு செம்ம ஹீரோ மாதிரி அப்படியே அங்க குதிச்சு அப்படியே நிரோஷா அவர்களை பிடிச்சு காப்பாத்திருக்காரு. ரொம்பவே ஒரு டேஞ்சரஸ் ஆன ஒரு ஸ்டன்ட், கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட நிரோஷா அவர்கள் அந்த ட்ரெயின்ல மாட்டிக்கிட்டு இறந்து போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸ் ஆன அந்த ஒரு நேரத்துல கூட ராம்கி அவர்கள் ரொம்பவே கவலையே படாம பயங்கரமா ஒரு ஹீரோ மாதிரி போய் அவங்களை காப்பாத்தி இருக்காங்க. இதுல நிரோஷா அவர்கள் கீழே விழுந்து அவங்களுக்கு லேசா காயங்கள் மட்டும் பட்டிருக்கு. இப்படி ஒருத்தர் ஹீரோ மாதிரி காப்பாத்தி இருக்காருனா கண்டிப்பா ஒரு பொண்ணுக்கு லைட்டா ஏதாவது ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? அதுதான் நிரோஷா அவர்களுடைய மனசுலயும் ஏற்பட்டிருக்கு. இதுதான் நாளடைவுல காதலா மாறியிருக்கு. அண்ட் ராம்கியும் நிரோஷா அவர்களை காதலிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவங்களுடைய காதல் பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே சீக்கிரட்டா ரெண்டு பேரும் வச்சிருந்திருக்காங்க. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்தடுத்து நிறைய படங்கள் இவங்க பேர் பண்ணி நடிச்சிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள ஏதோ லவ் இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு அது ஒரு நாளைக்கு அப்புறமா தெரிய வந்து ரெண்டு குடும்பத்துல இருக்கிறவங்களும் இவங்க ரெண்டு பேரும் சேரக்கூடாது, இன்ஃபேக்ட் ஒன்னா திரைப்படங்கள் கூட நடிக்க கூடாது அப்படின்னு பிரிச்சு வச்சிருந்தாங்க. இதுல நிரோஷா அவர்களுடைய அம்மா அவங்களுடைய அண்ணன் இவங்க தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காங்க. எவ்வளவு திரைப்பட இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் வந்து கேட்டும் கூட ராம்கி அவர்கள் கூட பேர் பண்ணி நடிக்கவே விடக்கூடாது, இன்ஃபேக்ட் இவங்க நடிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டிருந்தாங்களாம். பட் இருந்தாலும் இவங்க வேணும், இவங்க நடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இயக்குனர் போயிட்டு தயாரிப்பாளர்கள் போயிட்டு ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனாலதான் அருண் பாண்டியன் அவர்கள் நடிச்ச இணைந்த கைகள் அந்த திரைப்படத்துல நிரோஷா அவர்களை அருண் பாண்டியன் அவர்களுக்கு ஹீரோயினா போட்டுட்டு ராம்கி அவர்களுக்கு வேற ஒருத்தவங்களை ஹீரோயினா போட்டு மற்றும் நிரோஷா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுல இருக்கிறவங்க பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் அமைதியாகிற வரைக்கும் நம்ம தனியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தனியா இருந்தாங்களே தவிர அவங்க இன்னும் திருமணம் பண்ணிக்காம 2 வருஷம் அவங்க இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான்
வீட்டுல இருக்கிறவங்க இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரெண்டு பேருக்குமே ரொம்பவே சீக்கிரட்டா ரொம்பவே யாருக்குமே தெரியாம ஃபேமிலியில இருக்கிறவங்களை மட்டுமே வச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இப்படிதான் ராம்கி மற்றும் நிரோஷா அவங்களுடைய ரியல் லைஃப்ல பேர் பண்ணி ரியல் லைஃப்ல ஒன்னாகி இப்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வீடியோல பார்த்த இந்த சொன்ன இவங்களுடைய காதல் கதை எல்லாத்தையுமே ராம்கி அவர்களே ஒரு இன்டர்வியூல ரொம்பவே சுவாரஸ்யமா தன்னுடைய காதல் கதையை ஷேர் பண்ணிருக்காரு. சோ வியூவர்ஸ், இந்த கியூட்டான கப்பல் இவங்களுடைய இந்த லவ் ஸ்டோரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த கப்பல் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அண்ட் இவங்க நடிச்ச திரைப்படங்கள்லயே உங்களுடைய ஃபேவரட் எது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.